இலங்கை வயல் சம்பவத்திற்கான குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்து ஓராண்டாகியும் தற்போது வரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கும் அநீதி என குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய கொடுஞ்செயலுக்கு காரணமான குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதன் மூலம் வேங்கை வயல் சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிகள் மற்றும் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகளிலும் இந்த அவலச் சம்பவம் அரங்கேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று ஓராண்டை கடந்த நிலையிலும் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பது பாதிக்கப்பட்ட மக்களின் மீதான தமிழ்நாடு அரசின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துவதாகவே அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள், வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தி வேங்கை வயல் கொடுஞ்செயலுக்கு காரணமானவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தருவதோடு வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறா வண்ணம் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்.